ஒன்று பேதுரு 2:11, யாரா மைக் வச்சிருக்கிறவங்க சிஸ்டர் ஜூலியா, ஒன்று பேதுரு 1 Peter 2:11 கொஞ்சம் அப்படி இங்கிலீஷ் தமிழ் அப்படியே அவங்களுக்காகவும் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கு கொஞ்சம் கொடுச்சு எல்லாமே. இந்த செக் ஹாலலூயா, செக் ஹாலலூயா, செக் ஹாலலூயா. இந்த புது மைக்கை கொஞ்சம் தேங்க்யூ தேங்க்யூ. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். அழகான வார்த்தை. நம்மளை என்ன சொல்லுது பைபிள், வேதம் என்ன சொல்லுகிறது? அந்நியர்களும் பரதேசி, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறீர்களாம். நம்ம என்ன அப்போ? அந்நியரும், யுவர் ஏலியன்ஸ் and foreigners. அப்படினா இந்த பூமியில இல்லாதவங்கள போல இருக்கிறவங்க நம்ம. ஆமென். அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். ஆமென். நம்ம நிறைய பேர் திட்டுவாங்க, போடா அப்படி திட்டுவாங்க நம்ம இல்ல. ஏங்க அவங்க தீர்க்க தரிசனமா நம்மள திட்டுறாங்க, அவன் பரதேசினா நான் உண்மையாவே பரதேசி. பேதுருவை திட்டிட்டு தான் போயிருக்கிறேன். ஆமென். ஏன்னா இந்த பூமியின் சஞ்சாரிகள் நம்ம அல்ல. ஆமென். நம்ம வேற, ஏலியன்ஸ். ஆமென். அதனால இனிமேல் நம்மளை யாரு திட்டினாலும் அது தீர்க்க தரிசனம். ஆமென். கெட்ட வார்த்தையோ உங்களுக்கு, அது கெட்ட வார்த்தை கிடையாது. The Bible calls us aliens and foreigners. Like you, Paul, today, the Peter called all of us as Christians aliens and foreigners. The connotation in Tamil translation is that it's a derogatory term. It says it's a cuss word. It's translated as a cuss word in Tamil. I said, don't worry, that's how Bible calls us. If they call us, it's a prophecy for us. And they're speaking only the Bible, not anything apart from the Bible. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே, நீங்கள் தேவன், நீங்கள் உலகத்திற்கு, நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றார் ஆண்டவர், நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் அப்படின்றார். நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள். First God says, I am the light of the world. Then he calls us the light of the world. Then he calls, I am the righteousness of God. And then he says, you are the righteousness of God. They kutis. Or 5 நிமிஷம் கொஞ்சம் உட்காரங்களேன், முடிச்சிடுறேன். என்னங்க ரொம்ப அட்டகாசம் பண்றீங்க. கொஞ்சம் 5 நிமிஷம், ஓகே. Finger on your lips. Students, finger on your lips. Every one of you, you get chocolate today, okay? If you keep quiet. நல்ல ஒழுங்கா இருந்தீங்க உங்களுக்கு chocolate கிடைக்கும். சரியா? வேஸ்ட் இல்லனா கூட, கொஞ்சம் கலஞ்சிச்சுனா கூட பரவாயில்லை. ஒன்னும் பண்ண, கவலைப்பட வைக்கப்படாது, நான் பார்க்கலாம். ஓகே 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 ஓகே. யூ ஆர் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கு. எப்படி அப்படியே ட்விஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அவர் தான் நீதி, அவர் தான் வெளிச்சம், அவர் தான் ஒளி. தென் யூ ஆர் த ஒளி. நீங்கள் ஒளியாக மாறுகிறீர்கள், நீங்கள் தேவனுடைய நீதியாக மாறுகிறீர்கள். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவரை நீதி என்று சொல்லுகிறார். கொஞ்ச நாள் கழிச்சு நீ தாண்டா நீதின்றார். ஆமென். ஆனா நம்ம, நம்மளை என்ன சொல்லுவோம்? அழுக்கான கந்தை, அழுக்கான கந்தை. ஏசையா சொன்னாரு, தரிசனத்தை பார்த்துட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அழுக்கான கந்தை. இயேசு சொல்றாரு, ஏசையா பார்த்துட்டு சொல்றாரு,
இயேசு ஐயா சொல்றாரு, நீ தேவனுடைய எதுங்க ரொம்ப மேல இருக்குது. ஆமென். மோசேயின் நியாய பிரமாணமா தேவனுடைய கிருபையா? தேவனுடைய கிருபை. ஆமென். அதனால நியாய பிரமாணத்தை அழிக்க நான் வரவில்லை, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்தேன்னு சொல்றேன். நியாய பிரமாணத்தில் இருக்கிறதெல்லாம் உன்னால நிறைவேற்ற முடியாது. நான் நிறைவேற்றி பாத்திரனே இல்லாத உன்னை பாத்திரனாக மாற்றுகிறேன். அநீதியான உன்னை நீதியான கந்தையாய் மாற்றுகிறேன். அலங்காரமான உன் வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுகிறேன். உடைந்து போய் கிடந்த உன் வாழ்க்கையை அலங்கமாய் கட்டி எழுப்புகிறேன். உன்னை மீண்டுமாய் எழுப்பிப்பேன். I will rebuild you. I will reconstruct you. I will restore you. That is the work of Jesus Christ on the cross. Not to destroy you. உன்னை அழிக்கிறதுக்காக வரவில்லை, உன்னை உருவாக்குவதற்காக என் ஆண்டவர் வந்தார். உன்னை பாவியாய் பார்ப்பதற்காக வரவில்லை, நீதிமானாய் பாவிப்பதற்காக வந்தார். Not because of you, but because of him. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You did not pick me, you did not choose me out of my own will. I chose you as my own. உங்களை நான் என்னுடையவர்களாக தெரிந்து கொண்டேன். Brought you out of the darkness. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் உங்களை கொண்டு வந்தது நான். Hallelujah. ஆமென். இனி உங்களை வேலைக்காரன் என்று அழைக்காமல் உங்களை என்னவா அழைக்க போறேன்? சிநேகிதர்களாய் அழைக்க போகிறேன். ஆமென். அப்பனா இது வரைக்கும் நீ வேலைக்காரன் தான், இனிமேலு நீ சிநேகிதன். ஆமென். அது வரைக்கும் அழுக்கான கந்தை தான், இப்ப நீதி, இப்ப தேவ தயவு, தேவரின் ரட்சிப்பு, தேவனுடைய அலங்கார வஸ்திரம், அப்போ பண்ணி கூட்டம், இப்போ சிங்காசனம். ஆமென். அப்ப தண்ணிக்குள்ள நானு, ஆத்துக்குள்ள மீனா, சேத்துக்குள்ள நானா, பார்த்தாரு இயேசு நைனா, என்னை காப்பாத்தினார் ஃபைனா. ஆமென். இயேசு என்னை தூக்குனாரியா? என் அடிகளை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தினவரை துதிப்பேன். என் தாழ்வில் என்னை நினைத்தவரை துதிக்கிறேன். அவர் கிருபை. He who remembered me in my lowliest states is good. Amen. For his love endures forever. அவர் கிருபை. அவர் கிருபை எப்படிங்க? எப்படிங்க? என்றும் 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 என்றென்றும் உள்ளது. என் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. என் உதடுகள் அவரை போற்றும். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பாவத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு. ஆனா உண்மையாவே நம்ம குமாரர்கள், அடிமைகள் என்று நினைத்துக் கொண்டே இருப்போம். பிசாசு நிறைய போய் சொல்லுவான் நமக்கு, நீ தகுதி இல்லாதவன். The devil always makes us feel like we are unworthy of being the sons and the daughters of God. He always lies to us. சபைக்கு வரும்போது கூட பிசாசு போய் சொல்லிக்கிட்டே இருப்பான், கம்யூனியன் எடுக்கலாமா வேணாமா, நீ பிள்ளையா அடிமையா? ஆமென். அடிமைத்தனமாகிய எகிப்தின் வீட்டிலிருந்து உங்களை நான் புறப்பட பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய டிரான்சிஷன் இல்ல? அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஆண்டவர் என்ன பண்ற, நம்மள வெளியில கொண்டு வந்தார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 8 The book of John, chapter 8, verses 31. ஆமென். கொஞ்சம் மைக்கில விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், ஆமென், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And you shall know the truth and the truth shall make you free. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமானார்கள், ஆபிரகாமின் சந்ததியாரும் எப்ப நாங்கள் அடிமையாக இருந்தோம்,
விடுதலையாக வேண்டும் என்று அப்படி சொல்லுகிறார்கள். Verses 34. அடிமை வீட்டை விட்டு வெளியில ஓடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். குமாரனினுடைய ஸ்தானம் வீடு, அப்பா வீடு. ஆமென். திரும்பவும் வருவான், ஏனா உள்ள பிரிவிலேஜ் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஏனா அவன் புள்ள. ஆமென். அடிமை திருட்டானா வரமாட்டான், ஓடிடுவான், பயப்படுவான். ஒரு பவுல் வேணும் உனசிமிஸ் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இயேசு வேணும் நம்மளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்க மாட்டான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே, if the son sets you free, you are free indeed. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். குமாரன் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரா? நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டவர்கள். பொய்யாக அல்ல, மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டுவீர்கள். The son has indeed set you free and you cannot remain being a slave anymore because it was for freedom Christ has set us free. கிறிஸ்து விடுதலையாக்கும்படியாக நம்மை அவர் விடுதலை பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஐயோ நான் பாவி, ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்களேன். தேவனால் பிறந்த எவனும், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து அவனுக்குள் எப்படி இருக்குதா? தரித்திருக்கிறது. எப்படி இருக்குதா? எப்படி இருக்குதா? தரித்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தரிக்கப்பட்டு இல்லை, தரித்திருக்கிறது. அவனுக்குள்ள என்ன இருக்குதா? தேவனுடைய வித்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த அப்படிதான் பிரிச்சு எடுத்துக்கிறார் நம்மள. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்தா முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவன் கூட ஒராசனா தான் அவனுக்கு பிடிக்கும். அவன் கூட ஒராசலன்னா அவனை ஒதுக்கிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் துக்கமாக தான் இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு. ஒரு வருத்தத்தோடு தான் வந்திருக்கிறீங்க, ஒரு கேள்வியோடு தான் வந்திருக்கிறீங்க, ஒரு குழப்பத்தோடு தான் வந்திருக்கீங்க, ஒரு சண்டையோடு தான் வந்திருக்கீங்க, ஒரு பிரச்சனையோடு தான் வந்துக்கிறோம். இந்த உலகம் மோசமானதுங்க. ஆமென். World, we've come to the church in many ways with many different feelings, broken, shattered. Just by seeing you, I know what some of you are going through. இன்னைக்கு என்ன கடந்து போறீங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. We don't know. Praise the Lord. Check. Hallelujah. Praise the Lord. ரொம்ப கம்மியாகிற மாதிரி இதப்பா ஏன் பாத வாங்கி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மானிட்டர்ல இறங்கிச்சம்மா. Hallelujah. 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 இல்லைனா இன்னொரு சென்னை சிறந்த கூட கொடுத்தேன். ஏமா அதுவே எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணணும். என்னம்மா பேட்டரியா? ஓகே 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 ஓகே. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. குமாரன் பாவத்தில் இருக்க முடியாதுங்க. குமாரன் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய. ஆமென். நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆமேன். நீங்கள் இப்பொழுது
புதிய சிருஷ்டிகளா இருக்கிறீர்கள். A new creation. ஆண்டருடைய சீட் உள்ளவர்களா இருக்கிறீங்க. ஆண்டருடைய இயற்கையின் சுபாவத்தை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பற்றி போடாச்சா? ஆமென். எனக்கு தொண்டைய ரெண்டு மூணு நாள யாருக்குல தொண்டையில பிரச்சனை இருக்கு, நல்ல கரகரப்பா இல்ல? ஒரு ரெண்டு மூணு நாள இந்த ஒன்று யோவான் மூன்று வாசிங்க. ஒன்று யோவான் மூணு ஒன்பது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆமென். அவருடைய வித்து அவனுக்குள். ஆமென். ஹல்லேலூயா. என்னம்மா தேவனால் பிறந்தபடியினால்? ஆமாங்க. ஏன் நீங்க நம்புறீங்க பாவம் பண்றீங்கன்னு? நம்ம நேரத்தில் நம்ம பெரிய நேரம் பாவின்னு நினைப்போம். போன வாரத்தில் வாசிச்சோம், பாவத்தை குறித்து பார்த்தோம். பெரிய பாவம் கொலை செய்வது, திருடுவது, இதெல்லாம் விட்டுறலாம். போன பாவம் வரேன்னு சொன்ன, சரியா ஆண்டவரை சார்ந்து இல்லாமலாலே பாவம் தான். ஆசா என்ன பண்ணா? பரிகாரியை தேடவில்லை, தேடினான், தேவனை சார்ந்து இல்லை. அதனால என்ன பண்றேன்டா? உன் ஃபியூச பிடுங்க ரெண்டாண்டு பிடுங்கிட்டார் ஆண்டவர். ஆமென். தேவனை சார்ந்து இருக்கிறீர்களா? ஆல் பரிகாரியை விசாரிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? Are you dependent on God or are you dependent on the medical doctors? Because Asa did not depend on God, God removed him from the throne. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவன் பதவியிலிருந்து அவனை கீழே தள்ளினான். ஏன்னா அவன் ஆண்டவரை விசாரிக்கவே இல்லையா. ஆமென். ஹல்லேலூயா. பாவம்னா பெரிய பாவம்னா நினைச்சிட்டு போயிடாதீங்க. தேவனை தேக்காம ஏதா செஞ்சாலே தப்பு தாங்க. தாவீது அதை வேற தூக்கிட்டு வந்துட்டு உடன்படிக்கை பெட்டிய முதல்ல கேட்காமையே கூட்டிட்டு வந்துட்டான். ஆமென். அப்புறமா சொல்ல, ஐயோ நம்ம கேட்காம கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டோம் போல இருக்கு, பாவம் ஊசா விழுந்துட்டான், இனிமேல் ஆண்டவரை கேட்டு செய்வோம். ஆமென். ஆமென். ஆண்டவரோட டிஸ்கஸ் பண்ணி தான் எதுவுமே செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போமே. ஜான் சாப்டர் 15 verses 2, 3 and 4. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ. ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறியாமா? ரெண்டாம் வாசிக்கிறமா? எண்ணில் கனி கொடாத கொடி எதுவோ, கொடி எதுவோ, அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எண்ணில் கனி கொடாத கொடி எதுவோ அவர் அதை, யாரு பிச்சு போடுறது? யாரு பிச்சு போடுறது? பிச்சு போட்டா வலிக்குமா? பிக்கும் போது வலிக்குமா? வலிக்கும். ஆமென். டிசைனே பிக்கும் போது வலிக்கணுங்க, இல்லைன்னா பிக்கிறதே இல்லை. ஆண்டவராக சில விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து பிச்சு போடுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீ அதை பிச்சு போடலன்னா நீ வளர மாட்டே. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆ, அப்புறம் வாசிமா. கனி கொடுக்கிற கொடி எதுவோ, நீ கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அது அதிக கனிகள், அது நல்ல கனி கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே, நீங்கள் இப்பொழுதே சுத்தமானீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை உம்மை போல ஆக்கும் ஜெபம். ஆண்டவரே நான் உம்மை போல, உம்மை போல அப்படின்னா ஆண்டவர் அப்பப்போ வெட்டி விடுவார், அப்பப்போ கொட்டுவார், அப்பப்போ உடைப்பார், அப்பப்போ மூஞ்சி மேலே குத்துவார், அப்பப்போ எவனையா ஒருத்தனை நமக்கு விரோதமாக தூண்டி விடுவார், அப்பப்போ எவனா ஒருத்தன் நம்மளை மறுதளிச்சுட்டு ஓடுவான், அப்பப்போ எவனா ஒருத்தன் நன்றி கேட்டவனாக நிற்பான் நமக்கு முன்னாடி. அப்போனா சில வில்லங்கமான விஷயத்தெல்லாம் ஆண்டவர் பண்ணி விடுவார் நம்ம வாழ்க்கையில். ஆமாங்க. ஆனால் களையை நெருக்கும் போது வலிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நெருக்கி உன்னை சுத்தம் பண்ண பிறகு நீ அதிக கனி கொடுப்ப. You will become more fruitful than before. And so God has to prune you, cut you through to make you more fruitful. And it hurts when God chops. ஆண்டவர் வெட்டும் போது வலிக்கும், கண்ணில் தண்ணி வரும், கஷ்டமா தான் இருக்கும். It's hard. It's not easy.
But God is saying, when I do that, you will bear more fruit. நீ இன்னும் நிறைய கனி கொடுப்பான்னு சொல்ற. நீ இன்னும் நிறைய கனி கொடுப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. ஆமென். ஹல்லேலூயா. 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 உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னதினாலே உங்களுக்கு உபத்திரவங்கள் பெருகும். ஆனால் அதே வார்த்தை, அவருடைய வார்த்தை உங்களை இன்னும் அதிகமாய் கனி கொடுக்கும். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டதினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தம். என்ன வார்த்தை அழகா சொல்லுவார். Right now, because you heard this word, you are cleansed. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டதினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமானீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்மள வார்த்தை சுத்தமாக்கணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கனி கொடுக்க வைக்கணும். மேக் us bear fruits. அடுத்த வசனத்தை வாசிமா. என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நினைப்போம், என்னை எல்லாம் உண்மை அல்லாமல் என்றால் ஒன்றும் செய்யக்கூடாது. உண்மை அல்லாமல் எங்க அது அண்ணி எங்க, அவனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள ஆண்டர் ஏற்கனவே இருக்கிறார். அவர் வித்து உங்களுக்குள்ள இருக்குது. ஆமே. பிள்ளைய போல பேசுங்க. ஆமே. பிள்ளைய போல பேசுங்க. அடிமைய போல பேசாதீங்க. பிள்ளைய போல பேசுங்க. Talk like a son and not like a slave. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. அவர் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. Hallelujah. 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 எபிரேயர் 12:11. Hebrews chapter 12 verses 11. தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், ஐயோ துக்கமாய். அதனால தான் நான் வசனம் கரெக்டா சொன்னேன். நீங்க எல்லாம் துக்கமா வந்திருக்கீங்க. ஏன்னா என்ன நடக்குது? ஆபரேஷன் நடக்குது. சோத்ரா, ஆண்டவர் வச்சு செய்யறாருங்க. அப்ப செய்யும் போது சொல்லுங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, வச்சு செய்யறாங்கடா. ஆண்டவர் தாங்க நமக்கு இதை டைலாக் கொடுத்தவரே அவர் தாங்க. ஆமே. ஆண்டவர் தாங்க. எவனோ நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நல்லா சொல்றேன் கேளுங்க. நம்மளை ஏதாவது எவனாவது பண்ண முடியும்னா, எவராவது பண்ண முடியும்னா, ஆண்டவர் அவ்வளவுதான் நம்மளை வச்சு செய்ய முடியும். ஆமே. ஆகவே தற்காலத்தில் இப்போ எப்படி இருக்காதான், அது சந்தோஷமா இல்லாம துக்கமா இருக்குமா? ஓ, என் துக்கம் லௌகீக துக்கமா தெய்வீக துக்கமா? When God puts you, when cuts you, it is hard at the moment. ஆன வேதம் சொல்லுது. வாசி. ஆகிலும் ஏமா மைக் வச்சிட்டு இருக்கே, வாசிமாங்களே. எந்த சிட்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், எந்த சிட்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், அடுத்த லைன், துக்கமாய் காணோம், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு, பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகி சமாதான பலனை தரும். அது நீதியாகி சமாதான கனிகளை கொடுக்கும். ஒரு ராமேஷ் சொல்லுங்களேன். ஏஷே காதுரியா தூரல பகதியா தூலபா. எப்படி 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 எப்படிமா தர கடைசியில திரும்பி வாசிமா, நீதியாகிய சமாதான பலனை பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு. பிற்காலத்தில் அந்த லைனை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய. ஏங்க, டெய்லியும் அழுகிறவங்களுக்கு பழகி இருக்குமே, டெய்லியும் உடைக்கப்படுறவங்களுக்கு பழகி இருக்குமே. எல்லாம் என்ன பழகணும்? அழ பழகணும். ராமே சொல்லுங்களேன். அந்த பாத்திரத்தை மீன் குழம்புல சட்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்களா? பழக்குவாங்க.
மேல சூட கஞ்ச ஊத்தி கீழே நெருப்ப வச்சு நல்லா போட்டு அந்த சட்டிய பழக்கினாதான் குழம்பு நல்ல கருவாட்டு குழம்பு ருசியா இருக்கும். ஆண்டவர் தான் ஸ்டவ்ல வச்சு பட்டுன்னு அடிச்சு அடிக்க முடியலனாலும் பத்த வச்சு கீழே சுடக்கஞ்சிய மேல ஊத்தி நல்ல சட்டிய சுத்தம் பண்ணி வைக்கிறாருங்க. பழக்க பிற்காலத்தில் பழகினவர்களுக்கு சமாதான பலனை. ஆமென். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போக போக எங்களுக்கு எவ்வளவு அடிச்சாலும் நாங்க தாங்குவோம், அழுவோம் ஆனாலும் தாங்குவோம், விழமாட்டோம். ஆமே. பிற்காலத்தில் பழகினவர்களுக்கு அதை மிகுந்த பலனை, பரலோகத்திற்கு கூட்டிட்டு போற பலனை கொடுக்கும். It shall bear fruits in the end after you are tested and tried and run through the fire. You will begin to bear much fruit. Go through the fire with joy. இப்பொழுது மகிழ்ச்சியோட உபத்திரத்துக்குள் பிரவேசி பிற்காலத்தில் அவைகளுக்கு பழகி பலனை கொடுப்போம். Amen. I'm ready to go through the fire. Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. யோவான் எழுந்த சுவிசேஷம் 15 வாசிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிறவைகள், அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம், எதுவோ அது உங்களுக்கு. வசனத்தின் வல்லமையை பார்த்தீங்களா? நான் உங்கள் நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால், if I abide in you and my word abide in you, you shall ask anything of my father and I shall do that unto you. நீங்க எதை அண்டர்லைன் பண்ணுங்க நல்ல பேனா பென்சில்லாம் எடுத்துட்டு வரணும், போன்ல நோட்ல லைன் போடணும், கீழே எல்லோ லைன் போடணும், ரெட் லைன் போடணும். சர்ச்சுக்கு வரும்போது நல்ல பைபிளை பார்த்து பார்த்து கோடு, சிலர்லாம் ஏற்கனவே கோடு போட்டு எடுத்துட்டு வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பழகினவர்கள், பைபிளுக்கு பழகினவர்கள். நான்லாம் இப்போ தான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், புதுசாக இது எல்லாம் புதுசாக இருக்குது, கோடையே போடுறதில்லை, இப்போ தான் கோடு போடுறேன். கோடிட்ட இடங்களை நிரப்புக, நிரப்புக. அவர் சொல்றாரு, நான் உன்னிலும் என் வார்த்தை உங்களிலும். எத்தனை வசனமா? 7. நிலைத்திருந்தால் அதை விட்டுருங்க. என் சித்தம் அல்ல நாதா, உன் சித்தம் நாதா. ஆமென் சொல்றீங்க. என்னங்க ஓ சித்தம் எதுன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அவர் வார்த்தை உன்ன உள்ள இருந்தா உன கிளீன் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆண்டவர் நீ எது கேட்டாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு எடுத்து வெளிப்படுத்துவாரா. என் பிதா எனக்கு அறிவித்த வசனம் கண்டுபிடிங்க, இதே அதிகாரத்தை நினைக்கிறேன். எல்லாவற்றையும், whatever the father has told me, I shall give everything to you. என் பிதா எனக்கு அறிவித்த எல்லாவற்றையும் உங்களிடத்திலே அறிவித்தேன். எந்த வார்த்தை, எந்த வசனங்க? 15, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. வெரி குட். ஊழியக்காரன் இனி அது ஊழியக்காரன் அடிமன் அர்த்தம், ஆங்கிலத்தில் கொஞ்சம் டீசெண்டா போட்டாங்க தமிழ்ல. இனி உங்களை ஏனெனில் கொஞ்சமா பாதியா முக்காவாசியா? God is saying, whatever I've heard from my father, everything I shall give it to you. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆவியானவரினாலே. எங்க
ஒரு மாசம் கூட அவர் பாதத்தில் அப்படியே விழுந்தே கிடக்கலாங்க. மிக மலைக்கு போய் தனியாக ஒரு இடத்த பார்த்து மரத்து மேலே ஏறி எந்த மனுஷ சத்தமும் இல்லாமல் கழுத்த ஒரு கலக்குள்ளே தொங்க விட்டுட்டு கை ரெண்டுத்தையும் தூக்கி எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே டேடி, இந்த ஃப்ரெண்டுக்காக கழுத்தையே கொடுக்கலாண்டவரே. ஆனால் இப்போ காலத்துல இருக்கிற ஃப்ரெண்டியா நான் நல்ல சிநேகிதன் தன் தோழனுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான்னு வேதம் சொல்லிக்கிறது. நம்ம சிநேகிதன் எப்படி கிட்டமா இருக்கிறானுங்க, நம்ம ஜீவனை குத்துறானுங்க. அவர் அவளுக்கு அவருடைய அவர் அவர் பைபிள் சொல்லுது நல்ல சிநேகிதன் குமாரனுக்கு தன் ஜீவனை கொடுப்பான். நல்ல நம்ம இருக்கு ஊர்ல இருக்கிறானுங்க பாருங்க, சிநேகிதனுங்க ஜீவனை எடுப்பான். உயிர் எடுக்கிறதா நிறைய பேர் இருக்கிறான், உயிரை கொடுக்கறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து, இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவருமாகிய பரிசுத்த வான்களின் ராஜாவாகிய இயேசு. அவர் எனக்கு தன் ஜீவனை தந்தார். இந்த அன்பை பார்க்கிறோம், வேற அன்பு கிடையாது. ஆமென். இந்த இயேசுவுக்காக என் உயிரை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. I will give my life for Jesus. Because he gave his life for me and rescued me as a ransom. Amen. Hallelujah. உயிர் எடுக்கிறவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறான். உயிரை கொடுத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். உயிர் எடுக்கிறவன் எனக்கு வெளியில இருக்கிறான். எனக்குள்ளே இருக்கிறவன் வெளியில என் உயிரை எடுக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர், பெரியவர். ஆகவே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாயத்தில் எனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமே, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். Yes, if you bless you, you will be blessed. அவன் உன்னை ஆசீர்வதிச்சானா நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை வாய திறந்து சபிச்சானா. சந்ததி ஆபிரகாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சிநேகிதனாக இருக்க விரும்புகிறேன். I want to be friends with God. I want to move from slavery into friendship with God. அடிமைத்தனத்திலிருந்து சிநேகிதத்துக்குள்ளாக. ஆமென். எங்க ஆதி ஆகமத்திலேயே ஆண்டவர் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வச்சாரு ஒரு ஆப்பு. ஆமென். ஏ ஸ்திரீய, உன் வித்துக்கும் என் வித்துக்கும் ஒரு பகையை உண்டு பண்ணுவேன். என்னங்க ஆச்சரியப்படாதீர்கள், பைபிள் சொல்றதில்ல உன் உலகம் உன்னை பகைத்தால் இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமானாய் இருக்கவில்லை. The world was not worthy of them. ஆமென். எவ்வளவு பேர் உங்களை அதிகமா திட்டுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ பாக்கியவான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ திட்டு வாங்குறியோ, உத வாங்குறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அவமானப்படுறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாரும் முன்னாடி தலை குனிந்து போறியோ, உன் தலைய கத்தர் ஒரு நாளே உயர்த்துவார். நீயோ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய், உன்னை ராஜாவாக்குவார், உன்னை பிரபுக்களோட உட்காரவும் வைப்பார். ஆமென். சந்தோஷமா துக்கத்தை ஏற்றுக்கொள். கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்பம் துன்பம் என்ன சொல்லுங்க வாசிங்க, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவே, நான் உம்மை காணும் பொழுது ஏன் இப்போ உன் பாதம் விழுந்து பணிந்து நான் ஆனந்த, நல்லா சொல்லுங்க ஆனந்த, ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாளை நான் சுதந்தரிப்பேன். நல்ல கையிலே தட்டு ரப ஷேகே. ஹல்லேலூயா. ஆமென். ஓட்டம் ஜெயத்தோட முடியும். ஆமென் சொல்லுங்க. 33 வயசு வரைக்கும் ஓடினால ஓட்டம் ஜெயமா முடிக்கும். தோ நான் உலகத்தை ஜெயித்தேன். I overcome the world. 33 வயசுல மாற தட்டி சொல்லிட்டு போனாரு ஆண்டவர். ஆமென். எவ்வளவு நாள் வாழ்றன்னு பெரிய விஷயம் இல்லை. 969 வருஷம் மெத்துசிலா வாழ்ந்தான். வாழ்ந்தான் செத்தான் தான் பைபிள் இருக்குது. ஆனா வாழ்ந்தான் நாலு நாளும் சாதனை செஞ்சுட்டு இயேசுவுக்காக கண்ணை மூடணுங்க. ஆமென்.
ஹல்லேலூயா. அவர் முகத்தை நான் காணும் பொழுது, தேவன் தாவீது சொல்றா, அவர் முகத்தை பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போன அப்போஸ்தலர் பிரிகள் 2 அதிகாரத்தை நினைக்கிறேன், 25, I went to see the Lord, I saw the Lord. நான் தேவனை கண்டேன். When you come to this church, I want you to see Jesus. நீங்க இயேசுவை பார்த்துட்டு போனங்க, மனுஷனை அல்ல. You've come here to see Jesus today. You've come here to see Jesus today. நீங்க இயேசுவை காணும்படியாக வந்தீர்கள். Amen. 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 காணான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். ஆமென். அழகான பாடல், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆமென். காணான் பயணமோ, எகிப்தை நான் கடந்து சென்றுவேன். ஆமென். என்னை நடத்தினார் அவன், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. நடத்தி செல்வார். ஆமென். நீதிமான் சிநேகிதன் அடிக்கும் காயங்கள் உண்மை உள்ளவைகள், சத்துருவின் முத்தங்களோ கேடு நிறைந்தது. நீதிமொழிகள் 27:6. சிலர் நம்மளை கரெக்ட் பண்ணும் போது, திட்டும் போது வாங்கிக்கலாம் சந்தோஷமா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல நண்பர்கள் நல்ல திட்டுவாங்க உங்களை. ஆமென். உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க, ஆனா எனிமி சும்மா கிஸ் கொடுப்பான். Hallelujah. Hallelujah. I don't want kiss, I want kottu. Amen. நீதிமான் தலையில கொட்டப்படும் கொட்டுகள் அவன் தலைக்கு எண்ணெயாக இருக்கும். Amen. Hallelujah. Hallelujah. Praise God. ஒரே ஒரு சிநேகிதனை குறித்து சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஆதியாகமம் 18:18 உள்ள வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, நிறைய வார்த்தைகள் இருக்கு, ரொம்ப அழமா போலாம், ரொம்ப 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 நல்லா இருக்கும், நல்ல சப்ஜெக்ட். ஆமே. ஆபிரகாமும் தேவனும் ஒன்றாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் வேற யாரும் தேவனும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பரலோகத்திலேருந்து கீழே இறங்கி வந்து ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரா, ஆபிரகாமே, சோதோமில் பயங்கரமான பாவங்கள் நடக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன், அதை வா சற்று போய் பார்த்து வரலாம். மூணு பேர் பைபிளில் தேவனுக்கு சிநேகிதர்கள் என்று எனப்படுகிறது, ஆபிரகாம், மோசே, தாவீது. ஆபிரகாம் கூட நடந்து போயிட்டு இருக்காரு, தேவனுக்கு முன்பதாக நின்றானா. அதே அவன் 18:18 வாசிக்கிறோம், தேவன், ஆபிரகாம் ஸ்டூட் பிஃபோர் காட் அண்ட் ஹி ஸ்டார்ட் அட் ஹிம் அண்ட் தேவர் ஹேவிங் அ கான்வர்சேஷன் அண்ட் தேவர் வாக்கிங் டுகெதர். வாட் அ லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, ஆபிரகாமுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டரோட பாருங்களேன். அப்புறம் ஆண்டவன் நடந்துட்டு அப்படியே போகும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்களாம். எங்க ஆண்டவன் நான் கேட்குறேன், சர்வ ஞானி தானே, சர்வ ஞானி தானே நம்முடைய ஆண்டவன். இஸ் அன் ஆல் நோயிங் காட், இஸ் இன் இட். பட் ஹீ சேயிங் டு ஆபிரகாம், ஐ டூ நாட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் சோதோம், சோதோமில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, வா போய் பார்த்துக்கிட்டு வரலான்றார். நானா இது நூதனமான உபதேசமாக இருக்குது. பாஸ்டர் எங்கேயா வேற மாதிரி போறாரா, யூடியூப் ஆர்வத்தில் பாஸ்டர் ஏதாவது உபதேசத்தை கலக்கி விட்டு அதிரடியாக ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறான்னு நினைச்சிடறேன். ஆமே. ஆமாங்க, ஆபிரகாமும் இயேசுவும் தேவனும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டர் வந்து சொல்றாரு, அங்கே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, வா போய் பார்த்துருவல்லவா. ஃப்ரெண்டை கூட கூட்டு போறாருங்க, கூட கூட்டு போய் பார்த்துட்டு, டேய் இவங்களை போட்டு தள்ளலாண்டா ஆண்டர் சொல்ற. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, இவங்களை போட்டு தள்ளிடலாண்டா. ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே, நீ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் இப்படி செய்வது உமக்கு ஆகுமா, இது உம்முடைய குணம் அல்லவே. வேற டீப் சப்ஜெக்ட் இது, உள்ள போன ஒரு நாள் உட்காந்து நீங்க கேட்கணும். ஆமே. நிறைய உள்ள இருக்குது, ஆனால் வர்றதுக்கு நேரம் தான் உங்களுக்கு இல்லை, எனக்கு ஒன்றே இல்லை. ஆமே. பயங்கர டீப் சப்ஜெக்ட்டுங்க, அதை யோசித்து பாருங்களேன். ஆபிரகாம் தேவன் ஆயிட்டான்,
தேவன் ஆபிரகாம் ஆயிட்டார். கேரக்டரே மாறுதுங்க. ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறான். ஆண்டவர் உன்னையே கேட்டுட்டு, சரிடா நீ சொல்ற, நீ வேற என்ன நல்லவன் சொல்ற, சரி அவனுங்களை தட்டல விட்டுற. Is this God? God in discussion with a man about killing his people, and then Abraham pleads and say, oh God of heaven and earth, why do you want to kill the people that you've made? Haven't you promised? நீ தான வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற. வானத்தின் மணல் கலர்கார மணல் போல நல்லா சொல்லிட்டு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு ஒரே ஷாட்ல முச்சு தள்ளிட்டு போறன்றீங்களே ஆண்டவரே, வாங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போவோம். Come on, let's walk Jesus. Let's walk God. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நடந்து போய் அப்படியே 50 பேர், 40 பேர், கடைசியில் ஒத்தர் இருந்தா விட்டுருவீங்களா ஆண்டவரே? ஒத்தர் இருந்தா விட்டுருவீங்களா ஆண்டவரே? ஆபிரகாம் வாயில ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைக்கிறாரு. வெளிப்பாடு என்பது நட்புல இருந்து வருது. வேதத்தை இரவும் பகலும் வாசித்தனால எனக்கு வெளிப்பாடு வராதுங்க. தேவனோட நடக்க பழகணும். ஆமென். 24 hours அவரோட கனெக்டடா இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் உள்ள கூட்டிக்கிட்டே இருப்பாரு. மேல என்ன அவர் சொல்றாரோ உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ, அவர் சந்ததிக்கு என் ரகசியங்களை நான் மறைப்பேனோ, உங்களுக்கு மறைப்பொருள்களை வெளிப்படுத்தினேன். அப்போஸ்தலனாகிய பவுலே, உனக்கு எதையும் நான் மறைத்து வைக்கவில்லை. சிநேகிதம், நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட். ஓ ஷாகா தூரா பாலாதியான் தூரா மகதியான் தூரலா வதரியான் தூரலாபா. தேவ அக்கினி உன் மேல ஊற்றுப்படணுங்க. வெளிப்பாடு உள்ள இருந்து வரணும். ஆமென், ஆமென். வாக் வித் காட். அவ்வளவு ஒரு டீப் வாக் தேவனோட இருக்கணுங்க. ஆமென். நான் ரொம்ப வாஞ்சா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப கட் பண்ண வேண்டியது இருக்குடா உன்னை. ஏற்கனவே உன்னை அறுத்து தூக்கி போட்டேன். கால் பிளாடர் வெளில போய் விழுந்துருச்சு, சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னும் எதெல்லாம் உள்ள கட் பண்ண போறாரோ வெளியில கட் பண்ண போறாரோ தெரியல. இங்கேயே கட் பண்ணாலும் எனக்கு தெரியாது. ஆனா இருக்கிற கடைசி மூச்சு வரைக்கும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா, வாக் பண்றவனா, பேசுறவனா, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். செல்வாக்கு ஆபிரகாம் ஆண்டவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. வா, வாட் எ சப்ஜெக்ட். ஆபிரகாம் இஸ் அ மேன். தாவீது சொல்றான், நான் எம்மாத்திரம் ஆண்டவனே, உமக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் எம்மாத்திரம். சரி நீ வானாடா, நீ கட்ட வேணாம், பையன் கட்டட்டான். மோசே உப குடாரத்துக்கு ஆண்டவருக்காக கட்டினான். மூணு பிரிவு வச்சான். தாவீது ஒரே பிரிவு தான் வச்சான். நல்லா கேளுங்க. மோசே ஆண்டவர் சொல்லி கட்டினான். தாவீது ஆண்டவர் சொல்லாம தானே கட்டிட்டான் குடாரத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 25 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதின், நான் சொன்ன மோசேயின் குடாரத்தை அல்ல, விழுந்து போன தாவீதின் குடாரத்துல வெளிப்பிரகாரம் நடு பிரகாரம் மகாபரிசுத்த ஸ்தலம் கிடையாது, ஒரே ஸ்தலம் தான். அவனுக்கு மணி கட்டி உள்ள அனுப்பி செத்து போன ஒரு வருஷம் கழிச்சு அவனை உருவி எடுப்பாங்க. டே, நீ உள்ள போலாம், நேரா போலாண்டா. இயேசு என்னும் திரையின் வழியாய், அவருடைய சரீரத்தின் வழியாய், இந்த கர்த்தருடைய பந்தியின் வழியாய், அந்த துறைக்குள்ளாய் தெளிக்கப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவ இடத்தில் வந்தீர்கள். You came to God through the sprinkling of his blood. You can go to the holy of holies because of the blood of Jesus. In the Yesuvin ratathinale thairiyama ennadathil kirubasthala thandayile unakku yetra kaalathil sagayam kadaikkumbadiyai thairiyama serakkadavayaga. Daavidin kudarathai meendum Daavid aasiya neraivettar. Avar aasiya uttar. Moses solran, ஆண்டு சொல்றாரு, சரி நீ வேற என்ன பரிந்து பேசி கேட்ட, நீ போ நான் வரலன்ட்டார். நீ போடா நான் வரலன்ட்டார். நீ போடா நான் வரல. மோசே சொல்றான், நீ இல்லாத கானானுக்குள்ள நான் போலாண்டவரே, உன் தூதர்களோடய நான் போல. நீங்க வனாந்திரத்திலேயே இருந்தீங்கன்னா இங்கே நிற்கிறேன். வாக்கு தத்தம் கூட எனக்கு வேண்டாண்டவர். இந்த டீப் வாக்கு எத்தனை பேர் நீங்க விடுங்க ஆண்டுகளை வருவீங்க. மோசையை உள்ள கூட்டி நடத்திட்டு போயிட்டு, நீ போக மாட்ட, முடிஞ்சிச்சு உன் கதை, யோசுவா உள்ள போவான், இங்கே இருந்துடு. மோசே சொல்றான், உங்க கூட இருக்கிறது 1000 நாட்கள் கானானில இருப்பதை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரங்கள் இருப்பதிலும் உம்முடைய சமூகத்தில்
ஒரு நாள் எனக்கு நல்லது. நாங்க உங்க கூடயே இருக்கிறோம்ப்பா. மோசே சொல்றேன், நான் உங்க கூட இருக்கிறேன்ப்பா. உங்க தேவ தூதர்களோடு நான் போகவில்லை. I will stay with you, God. Your friendship matters to me. உங்க பிரச்சனை எனக்கு முக்கியமானவர. உங்க பிரச்சனை எனக்கு முக்கியமானவர. எத்தனை பேர் அப்படி ஒரு வாக்கு ஆண்டவரோடு கூட நீங்க நடக்க முடியுங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு நீங்க நடக்க முடியும்? ஆண்டவரே, நான் வாக்கு தத்தத்தையே பார்க்கறதுக்கு பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, உங்களை பார்த்த எனக்கு போதும். என அது காணானிய வாக்கு தத்தம் இல்ல. உன் முகம் எனக்கு வாக்கு தத்தம். உன் முகம் எனக்கு தரிசனம். உங்க முகம் எனக்கு ஆனந்தம். Your face is not is all I need. Is all I need. Not the land, the promised land you're going to give me. I need your face. You are my promise. ஆண்டவரே சொல்லுங்க, நீ தான் எங்க வாக்கு தத்தம். ஆண்டவரே, ஏய் சொத்தோ அது மண்ணோ பொண்ணோ ஒண்ணும் கிடையாதுங்க. என் தேவனுடைய இன்ப முகத்தை காண்பதிலே என் இருதயம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்து என் சொத்தெல்லாம் வித்து கூட ஆண்டவருக்கு தூக்கி போட்டுட்டு நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். அழுவி மெழுவி எல்லாம் போயிடும், ஆனா ரெண்டு கண்ணு மாத்திரம் எட்டி பார்க்க ஆண்டவரே. என் ஜீவன் உள்ள தேவனை பார்க்கும். ஜீவன் உள்ள ஒரு தேசத்துல என்னை சுதந்திரவாளியாக என்னை கொண்டு போவி. அந்நாளிலே என் பிதாவோட கூட நான் ஆடி பாடி மகிழ்ந்து நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா. 1 Samuel 3:19 முடிச்சிடலாம். அப்படியே எழுந்துருங்க. 1 Samuel. சாமுவேல் சிலத சொன்னா, நான் ரொம்ப நாள் எப்படி சொல்லுவேனா, இஸ்ரேவேலுக்கு அருளின நல்ல வார்த்தைகளும் ஒன்றாகிலும் கத்தர் தரையில விழ போக விடவே இல்லை. எங்க யார் சொன்னது? இப்போ நல்லா வாசிங்க இந்த வசனத்தை. மைக்க பிடிச்சு மகளே. சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் என்ன பண்ணானா? வளர்ந்தான். கத்தர் அவனோட கூட இருந்தார். கத்தர் யாரு கூட இருந்தா? சாமுவேலோட இருந்தாரு. அவர் தன்னுடைய எல்லா வார்த்தைகள். யாருடைய வார்த்தைகள்? நல்லா சொல்லுங்க, யாருடைய வார்த்தைகள்? தப்பா சொல்றீங்க. சாமுவேலுடைய வார்த்தைகளை. Oh, read the Bible properly. Meditate on it day and night. இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சாமுவேல் சொன்னாரா சில வார்த்தை? கத்தர் அவன் கூட இருந்தாரா? வாயில சொன்னானா? கத்தர் எல்லாவற்றையும் நீங்க சொல்லணும், கத்தர் செய்யணும். என்ன நட்புங்க? Deep walk with God. ஆழமான நடை. நீங்கள் சொல்லணும், கத்தர் செய்யணும். சாமுவேல் சொன்னாங்க. நான் ஒரு சில பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணும்போது, பிரசவமா இருக்கிற பிள்ளைகளுக்கு சும்மா தீர்க்கதரிசனம் இல்ல, ஆண் பிள்ளை ஒண்ணு கொடுப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு 2-3 பேருக்கு எல்லாத்தையும் கரெக்டா ஆர்டர் பண்ணிட்டேன். எங்க மாமா மகளுக்கு போன வாரம் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சேன். பையம்மா உனக்குன்னு சொல்லிட்டேன். எங்கள் அத்தைக்கு போய் சந்தோஷமாக கை கொடுக்குறேன். அத்தைக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்குது. என்ன அத்தை, நாங்கள்லாம் பொண்ணை எதிர்பார்த்தோம்னு சொன்னோம். ஆட முண்ட வாரமே சொல்லக்கூடாது அத்தை, அப்போ தான் மாற்றி விட்டேன் போன வாரம் தான். உங்களை சித்திரா பிள்ளை வந்துச்சு ஜெபம் பண்ண, அதுவும் ஆண் பிள்ளை ஆயிடுச்சு. நான் சொன்னேன், என் மேல் பொன் பிள்ளை வரணும், என்கிட்ட ஜெபம் பண்ண வராது, என் மனைவி கிட்ட போங்க, இல்லை ஊழியக்காரன் மட்டும் போங்க. ரொம்ப ராசி அவங்களுக்கு, பெண் ராசி. மகத்துவமான தேவன், இந்த பெரிய தீர்க்க தரிசனமோ வெளிப்பாடு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா எதாவது அடிச்சு விட்டா கூட ஆண்டவர் அடிச்சு நிறுத்துறாருங்க. மாரா மாசே கே தீரா லாபா. கண்ணை மூடி, நல்லா கண்ணை மூடி, வாயில அந்நிய பாஷை பரலோக பாஷையை பேசுங்க. அந்நிய பாஷையை பேசாம ஒருத்தரையும் வெளியில விட மாட்டேன். ஓ ராபா சே கே ரேகா பாத்தா ராலா தியான் தூரா லாபா. Glory to God. Hallelujah. 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 Amen. Amen. Hallelujah. Hallelujah.